சாண்டிலியன் அவர்களின் ராஜபேரிகை பாகம் 3 இறுதி அத்தியாயம் 43 காலத்தால் மாறாத கதை. அப்பொழுது உஷத்காலம் நெருங்கிவிட்டபடியால் அரங்கமாநகர் விழித்து கொண்டு விட்டது. ஆங்காங்கு தெருக்களில் ராமபிரானை காலை சந்தியா வந்தனத்துக்கு விஸ்வாமித்ரர் எழுப்பிய கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே என்ற ஸ்லோகமும், கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் என்ற தொண்டரடி பொடி ஆழ்வாரின் பாசுரமும், பூபால ராகத்தில் மிக ரம்யமாக பாடப்பட்ட சப்தம் கர்ப்பகிரக முன் மண்டபத்திலும் வந்து நுழைந்தது. இவை தவிர எம்பெருமான் திருப்தியுடன் உரையும் சாம வேத பகுதிகளும், திருப்பாவை பாசுரங்களும், குலசேகரர் அருளிய முகுந்த மாலையின் இன்ப ஸ்லோகங்களும் பல இடங்களில் இறைந்து கானம் செய்யப்பட்டதால் அவை பிரகார சுவர்களில் தாக்கி எதிரொலி செய்து அந்த மாநகரை வேத வெள்ளத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்ததால் அவற்றின் சில துளிகள் வேகத்துடன் விஜயகுமாரன் காதிலும் விழவே, அவன் தண்டனிட்ட நிலையிலிருந்து மெல்ல எழுந்த பின்பும் ஜெய்சிங்கையோ அவன் வாளையோ லட்சியம் செய்யாமல் கர்ப்பகிரகத்தை கை குவித்து கண்மூடி பல வினாடிகள் தியானத்திலிருந்தான். தியானம் முடிந்த பின்பு நிதானமாக ஜெய்சிங்கை நோக்கி திரும்பிய விஜயகுமாரன், என்ன வேண்டும் உனக்கு என்று வினவினான் சர்வசாதாரணமாக. ஜெய்சிங்கின் புருவங்கள் கோபத்தினால் சற்றே உயர்ந்தன. நான் யார் தெரியுமா உனக்கு என்ற பதிலுக்கு அவனும் கேள்வியொன்றை வீசினான். அந்த கேள்வியிலும் சினம் நன்றாக துணித்தது. தெரியும், உன் பெயர் ஜெய்சிங், ராஜபுத்திரன் என்றான் விஜயகுமாரன். இதனால் வியப்படைந்த ஜெய்சிங், எப்படி தெரியும் என்னை என்று வினவினான். விஜயகுமாரன் உடனடியாக பதில் சொல்லவில்லை. கையிலிருந்த இரத்த கரை படிந்த வாளால் தாம்பாளத்திலிருந்த சந்தா சாஹிப்பின் தலையை சுட்டிக்காட்டி, இவருக்காக நீ தூது வந்தபோது நானும் தஞ்சை தளபதியின் கூடாரத்தில் இருந்தேன் என்றான். நான் உன்னை பார்க்கவில்லையே. இல்லை. ஏன்? நான் மானாஜிக்கு பின்பிருந்த திரை மறைவிலிருந்தேன். ஒட்டு கேட்கவா? தஞ்சை உபதளபதிக்கு ஒட்டு கேட்க வேண்டிய அவசியமில்லை. அப்படியானால் ஏன் மறைவிலிருந்தாய்? வெளியே வருவதுதானே என்று வினவினான் ஜெய்சிங் சற்று கோபம் துலங்கிய குரலில். விஜயகுமாரன் சற்று நிதானித்தான் பதில் சொல்ல. ஜெய்சிங்கை உற்று நோக்கினான் சில வினாடிகள். பிறகு, வந்திருப்பேன் வெளியே, ஆனால் ராஜபுத்திரனான நீ சந்தா சாஹேபின் படையில் சேவை செய்வது எனக்கு தெரியாது. அது தவிர சந்தா சாஹேபின் தூதுவனாக அவருக்காக லஞ்சம் கொடுக்கவும் பணமுடிப்பு கொணர்ந்ததையும் நான் முதலில் அறியவில்லை. ஒரு ராஜபுத்திரன் தனிமையில் தஞ்சை தளபதிக்கு லஞ்சம் கொடுக்க வந்திருக்கிறான். அதுவும் பெரும் பாதகம் புரிந்திருக்கும் சந்தா சாஹேபுக்காக. தஞ்சை தளபதியின் மனசாட்சியை விலை பேச வந்திருக்கிறான் என்று கேட்டதாலும் அசைவற்று மறைவிலேயே நின்றுவிட்டேன். வெளியே வந்து உன்னை அவமானப்படுத்த எனக்கு இஷ்டமில்லை என்ற விஜயகுமாரன் துன்பம் துணித்த குரலில் சொன்னான். ஜெய்சிங் விஜயகுமாரன் குரலில் இருந்த துன்பத் துணியையும் அனுதாபத்தையும் கவனித்தாலும் அதை லட்சியம் செய்யவில்லை. நான் சந்தா சாஹேபின் படைவீரன். அவர் எந்த உத்தரவிட்டாலும் நிறைவேற்ற வேண்டியவன். ஆகையால் கடமையை செய்தேன். இதில் வெட்கப்பட ஏதும் இல்லை. தவிர இந்த கோவிலை சந்தா சாஹேபின் வீரர்கள் புகுந்து அசுத்தப்படுத்தாதபடி பாதுகாக்கவும் அந்த படையில் என் வீரர்களுடன் நீடித்திருந்தேன். மானாஜிக்கும் வெள்ளைக்கார மேஜர் லாரன்ஸுக்கும் கூட எச்சரிக்கை செய்திருந்தேன். இந்த கோவிலுக்குள் யாராவது புகுந்து அட்டகாசம் செய்தார்களானால் நானும் என் 1000 வீரர்களும் போர் செய்து மடிவோம் என்றதும் சந்தா சாஹிப் எனக்கு கட்டுப்பட்டார். மானாஜி கட்டுப்படவில்லை. இதோ இந்த தலையுடன் கர்ப்பகிரகத்துக்கு அருகிலேயே நீ வந்துவிட்டாய். கோவிலின் புனித தன்மையையும் நாசம் செய்துவிட்டாய். எப்படி அதை பரிசுத்தப்படுத்தப் போகிறாய் என்று கோபம் உச்சஸ்தாயிக்கு செல்ல சொற்களை மடமடவென உதிர்த்தான் ஜெய்சிங். அதற்கு விஜயகுமாரனே பதில் சொல்லியிருப்பான் என்றால் அவனை விடவில்லை இன்னொருவர். அந்த சமயத்தில் அவ்விடம் வந்த தஞ்சையின் வருமான மந்திரி டபீர் பண்டிதர், ராஜபுத்திர வீரனே, நீ அவனை நோவதில் பயனில்லை. தெற்கில் இந்து அரசுகளை ஒழித்துவிட முயன்ற சந்தா சாஹிப்பை அழித்தான் விஜயகுமாரன். தவிர சந்தா சாஹிப்பின் தலையை கொண்டு வந்து சமர்ப்பிப்பதாக சபதம் செய்தபடி பிரார்த்தனையும் செலுத்தியிருக்கிறான். ஆகவே உபதளபதியை எதுவும் சொல்லி பயனில்லை. இந்த கோவிலுக்குள் அந்த தலையை கொண்டு வந்ததற்கு பிராயச்சித்தம் உண்டு. அதற்கான பணத்தை மானாஜி அனுப்பியிருக்கிறார் என்று கூறி தமது கையிலிருந்த பண முடிப்பை உயர்த்தி காட்டினார் ஜெய்சிங்குக்கு. பிறகு ரங்கதாசரே என்று அழைத்ததும் அவருக்கு பின்னால் இருந்து வந்த பட்டாடையாரிடம் அதை கொடுத்து, அரங்கன் சம்ரோச்சனத்துக்கு இது போதுமா பாரும் என்று உத்தரவிட்டார். பண முடிப்பை கையில் வாங்கிய பட்டாடையார் முடிப்பை பிரித்து உள்ளிருந்த மோகராக்களை பார்த்து வாயை பிளந்தார். பிறகு
யதேஷ்டம் யதேஷ்டம் என்று கூவினார் மகிழ்ச்சி மிகுதியால். அடுத்தபடி ஜெய்சிங்கை நோக்கிய டபீர் பண்டிதர், ஜெய்சிங், விஜயகுமாரன் அபச்சாரத்துக்கு பிராயச்சித்த பணம் கொடுத்தாகிவிட்டது. எந்த பண முடிப்பை லஞ்சமாக சந்தா சாஹிப் அனுப்பினாரோ அந்த பணம் முழுவதும் நல்ல காரியத்துக்கு பயன்படுகிறது. அப்படி பயன்படுவதை அவரே பார்க்கிறார் என்று நிலைத்து நின்றுவிட்ட சந்தா சாஹிப்பின் விழிகளை சுட்டிக்காட்டினார். ஜெய்சிங் ஒரு வினாடி பண முடிப்பையும் நவாபின் தலையையும் பார்த்தான். பிறகு ஏதும் பேசாமல் வெளியே நடந்தான். அவன் சென்றதும் அரசகுமாரி நந்தினி அந்த மண்டபத்துக்குள் நுழைந்தாள். அவள் வதனத்தில் மகிழ்ச்சி மண்டியிருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கு வந்தபோது எந்த ஆடையை அணிந்திருந்தாளோ அதே ஆடையை அன்றும் அணிந்திருந்தாள். அவள் வந்ததும் அமைச்சர் பிரான் மண்டபத்தை விட்டு ரங்கதாசருடன் வெளியேறினார். யாரும் இன்றி தனித்து விடப்பட்ட நந்தினியும் விஜயகுமாரனும் நீண்ட நேரம் ஒருவரையொருவர் உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்ற நிலை பல வினாடிகள் நீடித்தன. பிறகு நந்தினியே விஜயகுமாரனை அணுகினாள். இரத்தக்கரை படிந்த அவன் வாள் அப்போதும் அவன் கையில் இருந்ததால் அதிலிருந்த கரை அவள் ஆடையில் பட்டது. ரத்தம் நந்தினி என்றான் விஜயகுமாரன் மெதுவாக. நந்தினி தன் இதழ்களில் முறுவல் கூட்டினாள். வீர பத்தினிகள் இரத்தத்தை கண்டு அஞ்சுவதில்லை, ஆனந்தமே கொள்கிறார்கள். கரதூஷணர் வதத்துக்கு பின்பு உடலெல்லாம் இரத்தக்கரையுடன் வந்த ராமனை சீதா பிராட்டி அப்படியே இருக அணைத்து கொண்டாள் என்று இராமாயண காவியம் கூறுகிறது என்று இன்பமான குரலில் சொன்னாள். விஜயகுமாரன் செவிகளில் அச்சொற்கள் தேனென பாய்ந்தன. அப்படியானால் நீ என்னை என்று இழுத்தான். அவள் சிரித்தாள். இல்லை இல்லை, இப்போது இல்லை, தஞ்சையில் நமக்காக தந்தை காத்திருக்கிறார் என்றாள் நந்தினி. விஜயகுமாரன் பெருமுச்செறிந்தான் கடமை முற்று பெற்ற காரணத்தால். பிறகு அவள் கையை பிடித்து கொண்டு படிகளில் இறங்கி வெளியே சென்றான். சுற்றிலும் காவல் இருந்த ஜெய்சிங்கின் வீரர்கள் அவர்களை தடையேதும் செய்யவில்லை. ஜெய்சிங் கூட மரியாதைக்கு அறிகுறியாக தலை வணங்கினான். அத்துடன் கேட்டான், சந்தா சாஹிப்பின் தலையை என்ன செய்வதாக உத்தேசம் என்று. முகமது அலி அதை பார்க்க விரும்புகிறார், தற்றுடன் அவரிடம் அனுப்பிவிடுங்கள் என்று கூறிவிட்டு நடந்தான் விஜயகுமாரன் நந்தினியுடன். அன்று மாலை திருச்சியில் இருந்த தமது அரண்மனையில் முகமது அலி தமது ஜென்ம வைரியின் தலையை உற்று நோக்கி கொண்டிருந்தார். அவர் முகத்தில் என்றுமில்லாத திருப்தி நிலவியது. 2 நாட்கள் கழித்து தஞ்சையில் ராஜபேரிகை அபரிமிதமாக சப்தித்தது. திருச்சியில் சந்தா சாஹிப்பின் தலை செய்வப்பட்ட போது அமங்கல ஒலி கிளப்பிய அதே ராஜபேரிகை அன்று மங்கள ஒளியை கிளப்பியது. தஞ்சையில் பிரதாப் சிங் தமது மகளை விஜயகுமாரனுக்கு தாரை வார்த்து கொடுத்தார். அந்த வைபவத்துக்கு ராபர்ட் கிளைவ் நேரடியாகவே வந்திருந்தான். திருமணம் முடிந்ததும் கிளைவை அணுகிய விஜயகுமாரன், கிளைவ், உன் திருமணத்தை எப்போது எதிர்பார்க்கலாம் என்று வினவினான். திருச்சி போர் இன்னும் பூரணமாக முடியவில்லை, முடிந்ததும் தெரிவிக்கிறேன் என்ற கிளைவ் விஜயகுமாரனை இறுக தழுவிக்கொண்டான். கிளைவ், உன் திருமணத்துக்கு நான் வரமாட்டேன், இனி உன் பக்கத்தில் போராடவும் முடியாது, போரை விட்டே நான் விலகுகிறேன் என்றான் விஜயகுமாரன். ஏன் விஜயகுமார்? கிளைவ், இனி தேசம் பிரிட்டிஷ் கைகளுக்கு மாறும் வித்துக்களை நான் காண்கிறேன். இந்துக்களும் முஸ்லிம்களும் கொண்டுள்ள பகையால் வெளிநாட்டினரான நீங்கள் தலையிட தொடங்கிவிட்டீர்கள். இந்துக்களும் முஸ்லிம்களும் பரஸ்பர விரோதத்திலும் தங்கள் பலத்தை விட விதேச பலத்தில் நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். சுயநம்பிக்கை இல்லாதவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது, அது நிச்சயம் அழிந்துவிடும் கிளைவ், அதுவும் உன்னால். வெளி சாம்ராஜ்யத்தின் அஸ்திவார கல் இங்கு நாட்டப்பட்டு விட்டது, அது இன்னும் உறுதியாகும், கட்டிடமும் எழும்பும், அதை கட்ட நான் உதவ முடியாது. ஆகவே நான் போரிலிருந்து அரசியலிலிருந்தும் விலகுகிறேன். இதை கேட்ட கிளைவ் பதிலேதும் சொல்லவில்லை, தனது வலது கையை நீட்டினான். விஜயகுமாரன் கை அதை பற்றியது பலமாக. இரு நண்பர்களும் அத்துடன் பிரிந்தனர். உள்ளத்தில் நேசத்துடனும் ஒன்றுபட்டிருக்க முடியவில்லையே என்ற வருத்தத்துடனும். அன்று இரவு மணவரையில் நந்தினி கேட்டால், உங்கள் நண்பரிடமிருந்து ஏன் விலகினீர்கள் என்று. நண்பனானாலும் அவன் வெளிநாட்டவன், நமக்கு அடிமை சாசனம் வழங்கப் போகிறவன் என்றான் விஜயகுமாரன். அதனால் விலகினேன். உலகத்தில் உற்ற நண்பர்களிடமிருந்து விலகும் சந்தர்ப்பங்கள் எல்லோருக்கும் ஏற்படுகின்றன நந்தினி. நேசத்துக்கு பரஸ்பர கௌரவம் அவசியம், அது எப்போதும் ஒரு தலைப்பட்சமாக இருக்க முடியாது. அப்படி இருபாலும் கௌரவமும் நேசப்பான்மையும் இல்லாத போது கௌரவமான எந்த மனிதனும் விலகிவிடுகிறான். இதை சொன்ன விஜயகுமாரன் பெருமூச்செறிந்தான்.
அந்த சமயத்தில் தலையில் சேடிகள் கட்டியிருந்த வைர மாலையை எடுத்து வைத்துவிட்டு வஞ்சனையை நோக்கி வந்தாள் நந்தினி. அவள் நடையை கண்ட விஜயகுமாரன் உலகை மறந்தான். நழுவிய மேலாடை வெளிப்படுத்திய பேரழகை பருகிய அவன் உள்ளம் அவள் மேலேயே லயித்தது. அருகில் வந்ததும் அவள் இடையே இரு கைகளாலும் சுற்றிய அவள் கண்களை நோக்கினான். அந்த கண்கள் சொர்க்க லோகத்துக்கு அவனை அழைத்தன. அந்த நிலையில் அவள் கேட்டாள், நமக்குள்ளும் பரஸ்பர கௌரவம் மானம் இவையெல்லாம் வேண்டுமல்லவா என்று. அவன் அவளை இறுக அணைத்தான். வேண்டியதில்லை நந்தினி, நாம் கௌரவத்தையும் மானத்தையும் இழக்க வேண்டிய நிலை இது என்று முணுமுணுத்தான். ஐயையோ என்றாள் நந்தினி நகைத்த வண்ணம். அடுத்த வினாடி நகைப்பு நின்று வேட்கை பெருமூச்சு பெரிதாக வந்தது. வெட்கம் மானம் இவை எங்கே என்று மனதுக்குள் கேட்டுக்கொண்டாள் அவள். அவை இருந்த இடம் தெரியவில்லை அவளுக்கு. அவற்றின் இடத்தை இன்ப வெறி ஆட்கொண்டது. வெறியில் விளைந்து விளையாட்டு. புதிதாக சொல்ல அவசியமில்லாதது. காவியங்கள் சொன்ன கதை அது. மனிதன் எத்தனை மாறியும் மாறாத கதை அது ஒன்றுதான். ராஜபேரிகை இனிதே நிறைவடைந்தது.